உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சூர்யா. நான் வந்து மலேசியாலேருந்து வந்திருக்கேன். இங்கே சென்னைக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே மலேசியாவில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இடைக்காலத்தில் நிறையா உடம்பு ப்ராப்ளம் வந்தது. முதல் ஃபீவர் வந்தது, அப்புறம் வாந்தி வயிற்றலை இந்த மாதிரி போயிட்டு இருப்பேன். அங்கே ஒரு அக்குபன்சி டாக்டர் வந்து வந்திருந்தாங்க, இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் கொஞ்ச நாள், ஆனால் ரொம்ப நாள் அங்கே தங்கலை, கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தங்கினார். அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் ஒரு 2 மந்த்ஸில் வந்துட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்துட்டேன். சில நேரம் கண்டினியூ பண்ண முடியாமல் திரும்ப நான் திரும்ப அதே சிக்னஸ் என்னை ஃபாலோ பண்ணிட்டு அப்போ நான் இந்தியாவுக்கு வந்தேன். இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டல் மெடிக்கேஷனில் இருந்தேன். இருந்துட்டு அப்போ நான் இந்த மாதிரி ஒரு அக்குபஞ்சி டாக்டர் தேர்ந்தப்போ ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான அக்குபஞ்சி டாக்டர் கேள்விப்பட்டு அங்கே போயிருந்தேன். அங்கே ஒரு 15 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆனால் அதில் வந்து எனக்கு 15 டேஸில் 15 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது எனக்கு வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடைக்கல. நார்மலாக பழைய மாதிரி எனக்கு என்னோடய நோய்கள் வந்து பழைய மாதிரியே தான் இருந்தது. எந்த ஒரு சேஞ்சஸும் எனக்கு கிடைக்கல. ஆனால் அலோபேட்டிக் மெடிசன் எடுத்துக்கப்ப அந்த நேரத்தில் எனக்கு வலி ஏதாவது இருந்தாக்கா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிச்சு. ஆனால் திரும்ப திரும்ப பாடி வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அப்போ தான் நாங்கள் வந்துட்டு சரி வேற ஒரு அக்குபஞ்சு பார்க்கணுமே. நாங்கள் வந்து டாக்டர் நிஷா வந்துட்டு எங்களுக்கு இது அறிமுகமானாங்க. ஸோ அவங்க மூலிமா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்தப்போ ரொம்ப குரானிக்காக தான் இருந்தேன். சுகர் லெவல்லாம் ஹாரியாக போயிட்டு ரொம்ப ரொம்ப குரானிக் ஒரு நிலைமையில தான் நான் வந்தேன். இங்கே வந்தப்போ ஃபர்ஸ்ட் 2 சிட்டிங்ஸ் உட்காந்த பிறகு, ஃபர்ஸ்ட் 1 சிட்டிங் கம்ப்ளீட்டாக 10 டேஸ் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் என்னோடய உடம்புல உள்ள அந்த டைரியா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அதோட அவன் 10 சிட்டிங்ஸ் 10 மந்த்ஸ் உட்காந்து சொன்னாங்க. இது வந்து என்னோடய 9th மந்த். இந்த 9th மந்தில் நிறைய சேஞ்சஸ், நான் என்னென்ன மெடிசன் எடுத்தனோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 5th மந்த்லேயே அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நிறைய வைட்டமின்ஸ் எடுத்தேன், சுகர் டேப்லெட்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ண பிறகு அப்போ உள்ள மெடிசன் எடுத்தப்போ உள்ள எந்த ஒரு சேஞ்சஸை நான் பார்க்கறது, அது ஸ்டாப் பண்ண பிறகு நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன். நிறைய சேஞ்சஸ் பார்த்தோன்னா இந்த சென்ஸ் தட் எனக்கு டயர்ட்னஸ் போயிடுச்சு. காலு உடம்பு காலில் ரொம்ப வலிக்கும். அந்த இந்த 9 சிட்டிங்கில் என்னோடய கால் வலி, அந்த முட்டு அந்த இடுப்புலேருந்து அந்த கால் இப்போ வரைக்கும் ரொம்ப வலி வந்து இப்போ ஒரு 70% ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு 70% ஸ்டாப் ஆயிடுச்சு. கிடினஸ் இப்போ இல்லை, டயர்ட்னஸ் ரொம்ப குறைவு. ரொம்ப முன்னெல்லாம் எப்படா கொஞ்சம் டைம் கிடைக்கும், படுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த டயர்ட்னஸ்லாம் வந்து ரொம்ப இல்லை. ஓகே, உங்களுக்கு நல்ல பரிசை மூலியமா எனக்கு இது வந்துட்டு, அதாவது மெடிசன் எடுக்காம ஒன்லி அக்குபஞ்சு ஒன்லி த்ரூ அக்குபஞ்சு இவ்வளோ ஒரு சேஞ்சஸ் என்னோட பாடியில நான் பார்த்தேன். சரி, என்னை பத்தி ஏதாவது சொல்லுங்க. அது வந்து ஆரம்பத்தை வந்து எனக்கு அக்குபஞ்சு மேல கொஞ்சம் வந்துட்டு, அதாவது ரெண்டு டாக்டர்ஸை நான் பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. என்னடா இது மூலியமா போயிட்டு ஒன்றும் ஆகலையே. அப்போ நான் கிவ் அப் பண்ணிடாச்சு, நல்ல ஒரு அக்குபஞ்சு கிடைப்பான்ட்டு. அப்போ நிஷாட்ட வந்த பிறகு அவங்க வந்துட்டு கான்ஃபிடென்டாக சொன்னாங்க, நீ இந்த அக்குபஞ்சு மூலிமா நோனி டேப்லெட்ஸ் எந்த ஒரு மெடிக்கேஷனும் எடுக்க தேவையில்லை. கிவ் மீ டைம், நீங்கள் என்ன நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கீட்டிங் சொன்னாக்கா அதை நான் 100% உங்களுக்கு உள்ள எந்த ஒரு வேதனையும் நான் குணப்படுத்தணும்னு சொன்னாங்க. என்னோடய பார்ட்ஸ் பிடிச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் செய்ய முடியும் என்னோட, பட் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னபடி நான் ஒரு ஸ்டெப்போ நான் ஃபாலோ பண்ணனால அவங்க நிறையா கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஒன்றால் என்னால் உனக்கு குணப்படுத்த முடியும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த 9th மந்தில் அவங்க சொன்ன மாதிரி குணப்படுத்திட்டாங்க. அவங்க மட்டும் எனக்கு வந்து ஒரு டாக்டர் கிடைச்சதோட எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்ல ஒரு அட்வைசர், நல்ல ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சாங்க. தேங்க் யூ காட் வந்து எனக்கு நிறைய சரியான வழியில் சரியான நேரத்தில் நல்ல ஒரு டாக்டரே ஒரு ஃப்ரெண்டே எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு. ஓ, தேங்க்யூ சூர்யா, தேங்க்யூ. அவங்க மூலிமா, அதாவது எனக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, இறைவன் வந்துட்டு நம்மளுக்கு நேராக வர முடியாதனால ஒரு டாக்டர், ஒரு அக்குபஞ்சு டாக்டர் மூலியமா உனக்கு மருந்து வேணாம் எதுவும் வேண்டாம்,
நான் சொல்கிற கீழே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசி மூலிமா எந்த ஒரு பெயினும் இல்லாமல் எந்த ஒரு சஃபரிங் இல்லாமல் நல்லபடி இந்த நைன்த் மந்த் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் டு டாக்டர் நிஷா. தேங்க்யூ.